கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள், நவம்பர் 24. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும். ஏசாயா 28:13. கிறிஸ்துவ அனுபவம் என்பது தொடர்ந்தேற்றியாக கிறிஸ்துவின் பள்ளியிலே பயிலுவது. தேவ ஞானம் பற்றியும் நீதியும் பற்றியும் நம்மை பற்றியும் நாம் நாள்தோறும் இதில் கற்கிறோம். நாள்தோறும் இந்த பாடங்களை கற்றுக்கொள்வது நம்மை நாமே சரி செய்து கொள்வதற்கு திருத்திக் கொள்வதற்கும் உதவும். இதன் மூலமாக நாம் எவற்றில் குறைவாயிருக்கிறோம் என்பதை நாமே இவ்வளவு குறைகளை வைத்து கொண்டு மற்றவர்களை குற்றம் பிடிக்க இயலக்கூடாது என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை தவிர மற்றவர்கள் எல்லாருக்கும் பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. மற்றவர்களிடம் இருக்கின்ற நற்குணங்களை உயர்ந்த நோக்கத்தை நன்கு மதிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாக இருக்கப் போகிற மற்ற சகோதரர்களையும் அவர்களுடைய ஐக்கியத்தையும் அன்பையும் சேவையும் மாபெரும் நோக்கத்தை நாம் மதித்து நாமும் அத்தகைய கர்த்தருடைய சரீரமாக பூர்ணப்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதே. ஆமேன்.